எதை பற்றி பேச போகிறோன்னா அன்னதானத்தை பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த அன்னதானத்தோட இது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக அன்னதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை வந்து நம்ம இப்போ நம்ம கடைபிடிக்கல, நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பரம்பரை வழியாக நம்ம இதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்போ நான் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அன்னதானத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அது பேர் பார்த்திங்கன்னா அன்னக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னக்கொடி அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னக்கொடி வந்து அன்னக்கொடி ஏற்றிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் யார் பசியோடு வராங்களோ அவங்க எல்லாருக்கும் உணவு அளிச்சாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சோழர் காலம் தொட்டு இது வந்து நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு. சோழர் காலத்துலேருந்து நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு. இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய புராணத்தில் வந்து இந்த அன்னக்கொடியோடைய விஷயங்களை பற்றி பெரிய புராணத்தில் எழுதியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த அன்னக்கொடி நடைபெற்று வருது. இந்த அன்னக்கொடியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ எவ்வளோலாம் அவங்களால கொடுக்க முடியுமோ அவங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து இந்த அன்னக்கொடியை வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த அன்னக்கொடியை ரெடி பண்ணிவிட்டு ஊர் மக்கள், பக்கத்து ஊர் மக்கள், தூரத்துலேருந்து வரவங்க, பசியோடு வரவங்க, ஏழை பணக்காரர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த அன்னக்கொடியோட சிறப்பு. இந்த அன்னக்கொடி வந்து 900 ஆண்டுகளுக்கு பழமையானது. இப்போ நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு சில இடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சேலம், திருச்சி, தஞ்சாவூர், வடஆர்காடு, தென்னார்காடு போன்ற மாவட்டங்கள்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போவும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம் எனக்கு தான் இப்போ தான் தெரிய வந்தது. அந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளும் வந்து இந்த அன்னதானத்தை வந்து கடைபிடிக்கணும், நம்மளும் வந்து செய்யணும். அன்னதானத்தான் இருக்கிறதுலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான். இந்த அன்னதானத்தை நம்ம சிறப்பாக செஞ்சு இன்னொருத்தருக்கு வந்து பசியின்மையை வந்து போக்குவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணிவிடுங்க. நன்றி.